உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக ஒரு கஸ்டமர் டேங்க் ஒன்று வந்திருக்கு, அதை நம்ம இப்போ எடுத்துக்கிடலாம். அடுத்து டாப் ஃபில்டரோட ஸ்பாஞ்ச் ஒன்று கொஞ்சமாக இப்படி பிச்சுக்கிடலாம். அடுத்து சால்ட் ரிமூவர் லிக்விட் கொஞ்சம் எடுத்துக்கிடலாம். இப்போ உங்கள் டேங்க் பழையும் ரெடி ஆயிடுச்சு. வெல்கம் டு க்ளோனிங் அக்வாபெட்ஸ். நம்ம க்ளோனிங் அக்வாபெட்ஸ் ஃபேமிலி இருக்க எல்லாத்துக்கும் ஒரு க்வெஸ்சன் வச்சுருக்கேன். அது க்வெஸ்சனோட சஜெக்ஷன் வச்சுக்கலாம். நீங்கள் என்ன சஜெக்ட் பண்ணுறீங்களோ அதை தான் நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். நாங்கள் ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் டேங்க் ஒன்று நாங்கள் கடையில் வைக்க போகிறோம். அந்த மான்ஸ்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வைக்கிற ஒரு மிகப்பெரிய டேங்க் அது. அந்த டேங்கில் நீங்கள் என்ன மீனை நீங்கள் சஜெஷனாக கமெண்டில் சொல்கிறீங்களோ அந்த மீனை தான் நாங்கள் விட போகிறோம். அதில் நாங்கள் மீன் என்ன மீன் போட போகிறோம், அந்த டேங்க் எப்படி வைக்க போகிறோம், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வரப்போகுது. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உப்பு பிடிது இல்லைங்களா, நார்மலாக எல்லாருக்கும் காமனாக ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அதாவது நிறையா பேசிக்காக நம்ம உப்பு தண்ணியில் பயன்படுத்துகிறாங்க இல்லைங்களா, மீன் தொட்டியை, அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இது. அந்த உப்புக்கார தண்ணியோட அந்த படிமண் கோடு மாதிரி விழுறது, தண்ணி நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த கண்ணாடி ஃபுல்லாக அந்த உப்புக்கார வெள்ளை கலரில் படிஞ்சிடும், உப்பு புத்த மாதிரி ஆகிடும். இதை வந்து ரிமூவ் பண்ணவே முடியாது, கிளியர் பண்ண முடியாமல் நிறையா பேர் இருப்பாங்க. அதை எப்படி கிளியர் பண்ணுறது ஈஸியாக, அது ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணலாம். நீங்கள் நம்ம நிறையா பேர் பார்த்திங்கன்னா அந்த பிளைடு வச்சு தான் சுரண்டுறது, அப்புறம் அந்த ஸ்க்ரப்பு போட்டு தேக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா கண்ணாடி ஸ்க்ராச்சஸ் ஆகும், தென் வந்து கண்ணாடியோட கிளாரிட்டி கம்மியாகிடும். இப்படி இல்லாமல் ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப ஈஸியாக எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோ சொல்லி தரேன் பாருங்கள். உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக ஒரு கஸ்டமர் டேங்க் ஒன்று வந்திருக்கு, அதை நம்ம இப்போ எடுத்துக்கிடலாம். அடுத்து டாப் ஃபில்டரோட ஸ்பாஞ்ச் ஒன்று கொஞ்சமாக இப்படி பிச்சுக்கிடலாம், இது துடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து சால்ட் ரிமூவர் லிக்விட் கொஞ்சம் எடுத்துக்கிடலாம். இந்த சால்ட் ரிமூவர் நான் சொன்னேன் இல்லைங்களா, இதை வச்சு தான் நம்ம இந்த உப்புக்கரையெல்லாம் எடுக்க போகிறோம். இந்த சால்ட் ரிமூவர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம நார்மல் ஆசிட் மாதிரிலாம் இருக்காதுங்க, இது அக்வேரியம்னே ஸ்பெசிஃபிக்காக வருது. இந்த மாதிரி நம்மகிட்டே ஒரு ரெண்டு மூணு பிராண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபாலேருந்து 100 ரூபாக்குள்ளே தான் வரும். ரொம்ப சீப்பு தான், ஆனால் அது ஈஸியாகவும் எடுத்துலாம். ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு இது மாதிரி எடுத்துருப்பீங்க. இது எப்படி வச்சு யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக எடுக்குதுன்னு பார்க்கலாம், காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இது பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்ட்டு. இந்த சால்ட் ரிமூவர் இருக்கு இல்லைங்களா, இதை திறந்துட்டு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் சொல்லணும் இல்லைங்களா, அந்த ஸ்பாஞ்சில் ஆட் பண்ணிக்கோங்க. மெல்லமாக ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கிளாஸில் மெல்லமாக வச்சு தேய்க்கணுங்க. நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு கோடு எப்படி ஈரம் அந்த இதை வச்சு சால்ட் ரிமூவர் வச்சு ஈரமாக்கிடணும், ஈரமாக்கிட்டு தேய்க்கணும் மெல்லமாக. உங்களுக்கு இது ஃபுல்லாக டீட்டெயிலாக க்ளீனாக வருது உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இருக்கிறதுக்கு, இதில் நீங்கள் எடுக்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க, அவ்வளோ ஈஸியாக வரும். இந்த வேலைக்காக நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுனால பிளைட் லான்ச் வரணும்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த பேக் சைடில் இருக்க கிளாஸில் இருக்கிறத எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் வந்துடுச்சு, நல்லாவே தெரியும். ஒரு 10 ml தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஒரு கேப் அளவு தான் நம்ம எடுத்துருப்போம், அதை வச்சு இந்த டேங்கை க்ளீன் பண்ணிடலாம். நம்ம ஒரு பெரிய டேங்கே பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக எடுத்தாலே போதும், கொஞ்சமாக எடுத்து க்ளியர் பண்ணிங்களா க்ளியர் பண்ணிடலாம், ஃபுல்லாக க்ளியர் பண்ணிடலாம் சால்ட்டை ஃபுல்லாக. இது கையெல்லாம் போட்டாலும் எதுவுமே ஆகாது, இங்கே பயப்படாமல் கொள்ளாமல் செய்யலாம். இதில் க்ளீன் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், இந்த டேங்கை நம்ம இப்படி க்ளீன் பண்ணிட்டோம். நீங்கள் நார்மலாக வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஆனால் இது மட்டும் போதுமா, நம்ம இதில் மீன் விட்டலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக விடக்கூடாது. இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் நம்ம வந்து நம்ம அகெயின் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பார்த்திங்களா உப்பு இருக்கு இல்லைங்களா, கல் உப்பு, அந்த கல் உப்பு வந்து தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அந்த தண்ணி இது மேலாம் ஊற்றி கழுவுங்க ஒரு டைம். எதுக்கு அப்படி பண்ண சொல்லுது அப்படின்னா, ரிமைனிங் அந்த இதோட அந்த நம்ம யூஸ் பண்ண சால்ட் ரிமூவரோட ரியாக்ஷன்ஸ் ஏதாவது உள்ள கொஞ்சமாக இருந்துச்சுன்னா இதை இப்போ நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணும் போது அது எதுவும் அஃபெக்ட் பண்ணாது, மீனை ஃபுல்லாக 0% வந்துடும், எல்லாமே க்யூர் ஆகிடும், உள்ளே இருக்க லிக்விட்ஸ் எதாவது மீதி இருந்தால் கூட. அதுக்காக தான் நம்ம அந்த சால்ட்டை மிக்ஸ் பண்ணி இன்னொரு டைம் க்ளியர் பண்ண சொன்னது. அப்படி கழுவுனதுக்கப்புறம் நம்ம நார்மலாக தண்ணி ஆட் பண்ணி ஃபிஷ் விட்டல. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்களா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி புது புது வீடியோலாம் நாங்கள் போட போகிறோம். இந்த வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.